இதுதான் நம்மளோட மில்கி வே கேலக்சிக்கு சென்டரில் இருக்கும் ஒரு சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோலான சாகிட்டேரியஸ் ஏவோட இமேஜ். இதுதான் சயின்டிஸ்ட் ரிலீஸ் பண்ண பிளாக் ஹோலோட இரண்டாவது இமேஜுங்க. இதற்கு முன்னாடி ரிலீஸ் பண்ண இமேஜ் பார்த்தீங்கன்னா M87 பிளாக் ஹோலோட இமேஜ். இந்த M87 பிளாக் ஹோல் நம்மளோட சாஜிட்டேரியஸ் ஏ பிளாக் ஹோலை காட்டிலும் 1000 மடங்கு பெரியது. அதோட ரிலேட்டிவ் டிஸ்டன்ஸ் காரணமாக இது இரண்டுமே நம்ம பூமியிலிருந்து பார்க்கும் பொழுது ஒரே சைஸில் தான் தெரியுமா. ஒரிஜினலாக நம்மளோட சயின்டிஸ்ட் இந்த சாஜிட்டேரியஸ் ஏ பிளாக் ஹோலோட பிக்சரை தான் முதல்ல ரிலீஸ் பண்ண பார்த்தாங்க. ஆனால் நமக்கும் நம்ம கேலக்சி சென்டருக்கும் நடுவே நிறைய டஸ்ட் மற்றும் ஆர்த் க்ளவுட் இருக்கிற காரணத்தினால நம்மளால் அவ்வளோ தெளிவாக அந்த பிளாக் ஹோலை பார்க்க முடியலையா. நம்மளோட கேலக்சி சென்டரை நோக்கி ஜூம் பண்ணுற இந்த வீடியோ யூரோப்பியன் ஸ்பேஸ் அப்சர்வேட்டரி ரிலீஸ் பண்ணது. இது எல்லாத்தையுமே நம்ம ஒரு ஸ்டேஜில் இன்ஃப்ராரெட் லைட்டுக்கு ஸ்விட்ச் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் பார்க்கவே முடியுமா. கடந்த 30 வருடங்களாக விஞ்ஞானிகள் வந்து நம்மளோட கேலக்சியோட சென்டரை நோக்கி ஜூம் பண்ணி பண்ணி பார்த்ததில் அவர்களுக்கு ஒரு அமேசிங்கான விஷயம் கிடைத்திருக்கு. நிறைய ஸ்டார்ஸ் ஒரு இடத்தை ரொம்ப எசன்ட்ரிக்காக சுற்றி கொண்டு இருக்குது. அதுலேயும் ஒரு ஸ்டார் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1 செகண்டுக்கு 24,000 கிலோமீட்டர் வேகத்தில் சுற்றி கொண்டு இருக்குது. இந்த எல்லா ஸ்டாரும் ஏதோ ஒரு பெரிய ஆப்ஜெக்டை சுற்றி கொண்டு இருக்குது. ஆனால் அந்த ஆப்ஜெக்ட் ஒரு ஸ்டார் போல மின்னாமல் அடிக்கடி இந்த மாதிரி ஃப்ளிக் ஆகி கொண்டு தான் இருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டி தான் நமக்கு தெரிஞ்சு ஒரு சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோலோட ப்ராப்பர்ட்டி. இந்த சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோலான சாகிட்டேரியஸ் ஏ நமது சூரியனை காட்டிலும் 40 லட்சம் மடங்கு பெரியது. ஆனால் இது எல்லாமே ஒரு சிறிய புள்ளியான சிங்குலாரிட்டியில் தான் முடியுது. இந்த பிளாக் ஹோலோட கிராவிட்டியெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கிற காரணத்தினால அதோட ஈவன் ஹொரைசனுக்குள்ளே வரக்கூடிய எந்த ஒரு லைட்டையும் கூட அது விட்டு வைக்காதான், அதையும் தன்னுள் ஈர்த்து விடும். இந்த பிளாக் ஹோல் எல்லாமே நம்மளோட வானத்தில் ரொம்ப ரொம்ப சின்னதாக தான் தெரியும். இதையெல்லாம் படம்பிடிப்பது என்பது நம்ம நிலாவோட சர்ஃபேஸில் இருக்க ஒரு உளுந்து வடையை ஜூம் பண்ணி படம்பிடிப்பதற்கு சமம். இதுதான் நம்மக்கிட்ட இருக்க ரொம்ப ஹை ரிசொல்யூஷனான மூனோட பிக்சர். இதில் மொத்தம் பார்த்திங்கன்னா 13,000 பிக்சல் இருக்குது. இந்த ஒரு ஒரு பிக்சலையும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 15 லட்சம் வடைய அடக்க முடியுமா. ஸோ எந்த அளவுக்கு பெரிய டெலஸ்கோப் இருந்தால் நம்ம அந்த ஒரு வடையை நம்மளால் ஜூம் பண்ணி படம் பிடிக்க முடியும் அப்படின்னு பார்த்தா, நம்ம பூமியோட சைஸில் ஒரு டெலஸ்கோப் இருந்தால் மட்டும்தான் அந்த மாதிரி படமே எடுக்க முடியுமா. அப்படின்னா அந்த பிளாக் ஹோலோட பிக்சரை எப்படி தான்ப்பா எடுத்தாங்க அப்படின்னு கேட்குறீங்களா. இந்த மல்டிபிள் ஈவன் ஹாரைசன் டெலஸ்கோப் மூலமாக எடுத்த மல்டிபிள் இமேஜஸை உள்ளடக்கிய பல டெராபைட்ஸ் டேட்டாவை ஒரே இடத்திற்கு கொண்டு வந்து அந்த ஒரு ஒரு ரெஃபரன்ஸ் பிளேஸ்லேயும் ஒரே நேரத்தில் எடுக்கப்பட்ட இமேஜை சூப்பர் இம்போஸ் பண்ணி தான் இந்த மாதிரி பிளாக் ஹோலோட இமேஜை விஞ்ஞானிகளால் உருவாக்க முடியலதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சிறுகுறுப்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.